அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இன்றைக்கி வந்து மாங்காய் சாதம் செய்துட்ருக்கேன். பொதுவாக மாங்காய் சாதம்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், நம்மளுக்கு எல்லாருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி செய்துட்ருக்கேன். அந்த மாங்காய் சாதம் செய்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இந்த மாதிரி மாங்காய் நல்லா திரண்டு காயாக இருக்கணும். இது இந்த மாதிரி மாங்காயில் இப்போ நான் வந்து பாருங்கள், இது ஒன்று எடுத்துருக்கேன். நான் எடுத்துகிட்டு மேல் தோலெல்லாம் சீவி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி பாருங்கள், மேல் தொல்லாம் சீவிட்டுருக்கோம். சீவிட்டு இதை நல்லா இப்போ சுரண்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடிச்சிட்டு இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம நைஸாக துருவி எடுத்துட்டோம் நம்ம மாங்காவை. இந்த பாருங்கள், இந்த தோத்தப்பரி நையோட நல்லா சுரண்டி எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி சுரண்டி எடுத்துகிட்டு தான் இது. இந்த தோத்தப்பரி காய் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதனால் நான் இந்த காய் எடுத்துருக்கேன். நான் இல்லை ரவுண்டு மாங்காய், புளிப்பு மாங்காய் இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு. வேறு எந்த மாங்காவும் புளிப்பாக இருந்தாலும் அந்த மாங்காயில் கூட நம்ம செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் வந்து இந்த தோத்தப்பரி காயில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் பாருங்கள், இதெல்லாம் திருவி எடுத்து வச்சுருக்கோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். ஒரு கடை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். நான் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நீங்கள் நல்லெண்ணெய் வேணாம்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்தோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இது ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம வேணுங்கும்போது சாதம் வடிச்சிட்டு போட்டு கிளறி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். உங்களுக்கு வேண்டான்றவங்க நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம், இல்லை கடலெண்ணெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கு பாருங்கள், கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற்றும்போது இது இதே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செவந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சாதம் நம்ம எவ்வளோ போட்டு செய்கிறோமோ அதுக்கேற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், திருவி வச்சுருக்க மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்க, இப்போ வந்து இப்போ தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம. உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம், வேணாத இருந்தாலும் உங்கள் விருப்பம்தான். மஞ்சள் பொடி போட்டால் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுனால மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சிலர் போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க. நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு தான் சேர்த்துட்ருக்கேன் நான். இப்போ நான் வந்து சாதம் போட்டு கிளறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்ருக்கேன் நான். அப்படி வேணான்றவங்க இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு போட்டுட்டு செய்து எடுத்து வச்சுக்கலாம். சாதம் நம்ம போட்டு கிளறும் போது சாதத்தில் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது போட்டு கலர் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா இந்த மாங்காய் வந்து நல்லா நம்மளுக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உள்வாங்கி நல்லா வதங்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் வெளியே விடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி அப்படி நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கூட உங்களோட விருப்பம்தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் சேர்த்துக்குவேன், அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். பாருங்கள், இது நல்லா எவ்வளோ நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இது பாருங்கள், இதில் ஒட்டாத நல்லா இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து இதை
எடுத்து வெச்சிரலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம செய்து வெச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம சாதம் வடிச்சிட்டு போட்டுட்டு நம்ம கிளறி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாங்காய் சாதம் பிடிக்காதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க அது முக்கியமா கர்ப்பிணியா இருக்கவங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிற சாதத்துல ஒண்ணு இதுவும் மாங்காய் சாதம்தான் பாருங்க மாங்காய் சாதத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போறேன் நான் பாருங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து இத பொரியல் எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஒரு கடாய் வச்சி எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டுருக்குறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு பருவம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம பாருங்க இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் நம்ம சூப்பராக நம்மளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் மாங்காய் சாதம் கிளறதுக்கு சாதம் போட்டு இதில் ஆற வச்சு வச்சுருக்கேன் நான் இதை பாருங்க மாங்காய் தொக்கும் நம்ம செஞ்சதை எடுத்து வச்சிட்ருக்கோம் எடுத்துட்டு இதை தேவையான அளவு கொஜ்ஜி போட்டுட்டு சாதம் போட்டு ஆற வச்சுருக்கேன் இது சாதம் ஆறினோன்னு நம்ம கிளறிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சாதம் கிளறி எடுத்துகிட்ருக்கோம் நம்ம எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாதம் போட்டு கிளறி எடுத்துக்கலாம் இது இந்த சாதம் பாருங்கள் இந்த மாங்காய் சாதனால் எல்லாருமே விரும்பி தான் சாப்பிடும் பெண்கள் எல்லாருமே அது முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு மாங்காய் சாதம் ரொம்பவே இஷ்டம் இது மாங்காய் சீசன் அப்போ நம்ம இந்த மாதிரி வாங்கி மாங்காய் சாதம் நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம் மாமூல் டைமில் மாங்காயெலாம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ ஏப்ரல் மே மாதத்துலலாம் மாங்காய் சீசன் தான் நம்மளுக்கு பாருங்கள் ஏப்ரல் மே மாதத்துலலாம் மாங்காய் சீசன் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி மாங்காய் வாங்கி நம்ம மாங்காய் சாதம் செய்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு உங்களுக்கு போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சுவையான சூப்பரான நம்மளுக்கு ஒரு மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் செய்து எடுத்துகிட்டு போகலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம அதே மாதிரி பாருங்கள் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கோம் ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்